எல்லா நலன்களுக்கும் அடிப்படை. அதில் யோகாசனங்கள் முதலிடத்தை வைக்கின்றன. யோகாசனங்களை நாம் கற்றுக்கொண்டால் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். யோகாசனங்களை எளிய முறையில் கற்றுத்தர வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் செய்ய வைக்கிறார்கள்? அதிகாலையில் எழுந்தவுடன் தான் நாம் காலைக்கடங்களை முடிக்கின்றோம், அதிகாலையில் எழுந்தவுடன் தான் குளிக்கின்றோம். இந்த ரெண்டையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் ஆசனம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் உங்களுக்கு எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெற்று கொண்டே போய்கொண்டிருக்கும். எந்த விதமான தங்கு தடையும் கிடையாது. நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் சரியாக போய்கொண்டே இருக்கும். மாணவர்கள் தங்களுடைய தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பார்கள். மற்ற அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் அவர் தொழிலாளர்கள் எந்த விதமான பிரச்சனையும் அவர்களுக்கு அன்றைக்கு இருக்காது. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது யோகாசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடினமான ஆசனங்களை செய்ய வேண்டும் என்பது அல்ல, கடினமான ஆசனங்களையும் செய்யலாம் என்பதற்காகத்தான் உங்களுக்கு கடினமான ஆசனங்களையும் குழந்தைகளை வைத்து செய்ய வேண்டும். அவர்கள்தான் எதிர்கால செல்வங்கள். ஆகவே திருப்பூரிலிருந்து 15-16 பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி மாலை சூடியவர்கள். உலகளவில், அகில இந்திய அளவில், மாவட்ட மாநில அளவில் எல்லாம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர் மாணவர்கள். நீங்கள் இவர்களை பார்த்து இவர்களைப் போல் நாமும் வர வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஏகபாத விவித்த தனுராசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த ஏகபாத விபத்த தனுராசனத்தை செய்யுங்கள். தனுர் என்றால் வில், வில் எதிரியை கொல்லும். இங்கே நமக்கு தனுர் என்றால் நோயை கொல்லும், சோம்பேறித்தனத்தை கொல்லும், தூக்கத்தை கொல்லும். பாருங்க, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. நமது முனிவர்கள் 84 லட்சம் ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். ஏன்? அவர்களில் ஏதாவது இந்த ஜனங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஆசனத்தை செய்யட்டும் என்று தான் வைத்திருக்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு இழுங்கள், 2 மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த காலை நீங்கள் செய்யவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏகபாத விபத்த தனுராசனம். முடிந்த அளவு செய்யுங்கள். இரண்டு கால்களையும் நீங்கள் பழக்கி ஆக வேண்டும். அப்பொழுதுதான் முழுமையான பலன் கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். மெதுவாக மெதுவாக பாருங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள். இப்பொழுதுதான் அவர்களுடைய நிலை. கால் எங்கே வைத்திருக்கிறார்கள், கையை எங்கே பிடித்திருக்கிறார்கள், மற்ற கால் எந்த இடத்திலே தொடையும் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம்
புரியும். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு நாளும் நமக்கு முதுமையடைந்து கொண்டிருக்கிறது, நாம் சாவை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு உறுப்பு அதிகமாக பாதிக்கப்பட்டு விட்டால் நமக்கு சாவு வந்து விடுகிறது. ஆகவே உடலில் உள்ள எந்த உறுப்பும் எந்த நோயும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஆசனங்களில் பல்வேறு நெளிவு சுழிவுகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, ஏன் நமது முனிவர்கள் இத்தனை ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை யாரும் சிந்திப்பதே இல்லை. எந்த விளையாட்டுகளிலும் இத்தனை பிரிவு கிடையாது. விளையினால் இறக்கப்பட்ட விளையாட்டுகள் எல்லாம் ஏதோ ஒரு சிறு உறுப்புகளை வளைக்க உதவுமே தவிர வாழ்க்கையில் வெற்றி பெற உதவாது. கிரிக்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு 10 பேர் தான் உலகம் பூராவும் பேர் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். எந்த விளையாட்டுகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு சில பேர்கள் தான் அங்கே பேர் வரும் வழியிலே. அது சூதாட்டமாக செஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதில் ஏதோ 1-2 பேர் தான் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள், அரசினால் பரிசு வாங்கி கொண்டே இருப்பார்கள். இது அப்படி அல்ல. நம்மைத்தாமே முன்னேற்றிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். மனிதன் என்று சொன்னால் தானும் முன்னேற வேண்டும், தன்னுடைய குடும்பத்தினரையும் முன்னேற வைக்க வேண்டும், உலக மக்களையும் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை இவர்கள் தர வேண்டும். ஆகவே இந்த முறையில் இந்த யோகாசனம் மற்றவர்களுக்கும் உதவிகரமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எல்லோரும் பழகி பலனடைந்து 100 நோயின்றி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.